सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते எல்லாம் வல்ல மயூர்வாகம் சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் ராஜராஜேஸ்வரியினுடைய பரிபூர்ணமான திருவுருளாலும் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் ஜெகன்ராஜ் ஆசிரம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய அர்ச்சகர் புத்துக்கோயில் மகாலட்சுமி நகர். இன்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கிழமையில பொருள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வாயில் பொருள் வாங்கினால் தங்கும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய வசனம். ஒரு பொருள் வாங்கணும்னா செவ்வாய் கிழமை வாங்கணும் அப்படின்னு இல்லையே, பெரு செவ்வாய் கிழமை எப்படி போய் வாங்குறது அப்படி ஒரு பழக்கம் இல்லையே அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசாச்சாரம் ஊர் வழக்கமும் நிறைய இருக்கு. சென்னையில பொதுவா செவ்வாய் கிழமை நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பண்றதில்ல. கிராமத்தங்கள்ல நீங்க கிராமத்துல போய் பெரியவங்களாம் கேட்டீங்கன்னா செவ்வாய் கிழமை தான் பொருள் வாங்கணும்பாங்க. செவ்வாயில் வாங்கினால் செவ்வாய், சில பேர் செவ்வாய் வெறுவாயும்பாங்க. அது வெறுவாய் இல்ல, செவ்வாய்ங்கிறது வருவாய். செவ்வாயில் பொருள் வாங்கினால் தங்கும், அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வாங்கலாம், எந்த ஒரு பொருளும் வாங்கலாம். நல்ல நாள் நீங்க வாங்கக்கூடிய பொருளை பொறுத்து, என ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கு. மாங்கல்ய சரடு, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாங்கல்யம் வாங்கணும்னு கேட்டாக்கா நல்ல நேரம் பார்க்கணும். அது ஏன்னா உங்க வாழ்க்கை தூங்கக்கூடிய நாள், எது ஒரு நாளுமே நீங்க வாங்கிட முடியாது. மாங்கல்ய சரடு, ஒரு மாங்கல்யம் வாங்கணும்னு கேட்டாக்கா ஒரு வெள்ளி ஞாயிறு இந்த மாதிரியான ஒரு யோகம் கூடிய, அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நல்ல நாள்ல நல்ல நேரத்துல போய் ராகுகால யோகண்டம் இல்லாம அந்த மாங்கல்யத்தை போய் வாங்கிட்டு வரணும். வெள்ளி வாங்குறதும் அதேதான். வெள்ளி பொருள்லாம் பௌர்ணமி இன்னைக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஆடை துணிகள்லாம் வாங்குறதுக்கு சனி இல்லாம சனிக்கிழமை இன்னைக்கு அதை வாங்கக்கூடாது. புது துணி வாங்க போய் சனிக்கிழமையில வாங்கக்கூடாது. அமாவாசை என்று போய் வாங்கக்கூடாது. அஷ்டமி நவமி பரணி கிருத்திகை இந்த மாதிரி நாளில் போய் பொருள் வாங்கக்கூடாது. சரி, இந்த நாளில் வாங்கினா என்ன ஆகும்னு கேட்டாக்க நினைக்காது. ஒரு பொருள் நாம் வாங்கணும்னு கேட்டாக்கா வளர்ந்து கொண்டே வரணும். அக்ஷய திருதி அன்னைக்கு போய் தங்கம் வாங்கணும். தங்கம் மட்டும் வாங்கணும் அன்னைக்கு அப்படி கிடையாது. அக்ஷய திருதிக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் முழுமையாக இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்கா ஒரு பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. தங்கம் மாத்திரம்தான் வாங்கணும் அப்படின்னு. அக்ஷய திருதி என்று நிறைய அன்னதானங்கள் செய்யணும். பொருட்கள் எல்லாமே வாங்கலாம். அக்ஷயம்னா என்ன, நிறைய வளருது. அதுக்கு பேர் அக்ஷயம்னு பேர். சுவாமி அம்பாள்கையில இருக்க பாத்திரத்துக்கு பேர் அக்ஷய பாத்திரம்னு பேர். எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாத பாத்திரம் அக்ஷய பாத்திரம். அதனால பொதுவாக அக்ஷய திருதி என்னைக்கு வாங்கினீங்கன்னா, நீங்க தங்கம் ஒரு பவுன் வாங்கினீங்கன்னா பத்து பவுனா வளரணும். அது பவுன மட்டும் நமக்கு சென்டிமெண்டா நமக்கு அப்படி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் இருக்கு. அக்ஷயத்திருந்து இன்னைக்கு நீங்க எல்லா பொருளுமே வாங்கலாம். நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் தான் பிரதானமா சொல்லியிருக்கு. அதனால ஆடை துணி வகைகள்லாம் வாங்குறது வந்து அஷ்டமி நவமி அமாவாசை பரணி கிருத்திகை இந்த மாதிரி நாள்லாம் வாங்கக்கூடாது. பொருளை பார்க்கறது இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு தங்க வேண்டும். ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு கார் வாகன யோகம், வாகனம் வாங்குறோம்னு சொன்னாக்கா ஒரு நல்ல நாளாக பார்த்து வாங்கணும்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வரும். வாகனமும் எல்லாராலையும் வாங்கிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. காசு பணம் இருக்கும், அவளால் வாகனம் வாங்க முடியாது. ஏன்னா வாகன யோகம்னு ஒன்று வேணும். இந்த வாகன யோகம் இருந்தாலும் அவள் புது வண்டி காரோ பைக்கோ எது வேணாலும் வாங்க முடியும். இடம் வாங்குறது அப்படிதான். நீங்கள் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. காசு பணம்லாம் வச்சிருப்பாங்க, வீடு அமையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் யோகம் வரல. அப்படி எல்லாத்துக்கும் யோகம் முக்கியம். அதனால நீங்கள் நகை ஆடை ஆபரணங்கள் வாகனம் வாங்குவது எதுவா இருப்பின் நல்ல நாள் பார்த்து நீங்க வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பொருள் தங்கும். அந்த பொருள் வந்த நேரம் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நீங்க வீட்டுல போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு கேட்டாக்கா அதனால ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு நல்லதா கிடைக்கும். அதனால செவ்வாய் அன்று தாராளமாக பொருட்கள் வாங்கலாம். ஏன்னா அதான் எல்லாரும் கேட்டுருப்பாங்கன்னா செவ்வாய்க்கிழமை வாங்க சொல்றீங்கன்னா அதுல சந்தேகம் வேண்டாம். செவ்வாய்க்கிழமையில வாங்கலாம். செவ்வாய்க்கிழமை ஒன்று இன்னைக்கு
அங்காரகம் ராகு இதெல்லாம் ஒரு சேர்ந்து வர ராகு காலம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அங்காரகனுக்கு உரிய நாளுங்கிறதுனால ஏன்னா முருகன் வழிபாடு முருகன் வந்து அக்னி நெருப்பு வடிவானவர் அதனால அன்னைக்கு அக்னி சம்பந்தமான பட்டதெல்லாம் துவங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க புதுவா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுனா செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்கலாம் ஏன்னா அது வந்து அக்னி சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆனா இப்படி நிறைய நம்ம விஷயங்கள் தெரிஞ்சா கூட அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம தவிர்த்துட்டே வரும் ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா தேசாச்சாரம் ஊர் வழக்கம் ரொம்ப முக்கியம் அது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஊர் பழக்கத்தை தாண்டி நாம போய் புதுமையாகவோ இந்த சாஸ்திரம் அதுல சொல்லியிருக்கு இந்த சாஸ்திரம் இதுல சொல்லியிருக்குன்னு நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா நமக்கு ஊர் வழக்கம்னு முக்கியம் குடும்ப வழக்கம்னு அது ரொம்ப முக்கியம் குடும்பத்துல பெரியவங்க நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதையும் நாம கடைபிடிக்கணும் அதனால எல்லாத்தையும் நாம கடைபிடிச்சி அனுசரிச்சு தான் அந்த விஷயங்களை செஞ்சுக்கணும் அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி அமாவாசை அஷ்டமி நவமி பரணி நட்சத்திரம் கிருத்திகி நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரத்துல பொருள் பொதுவாக வாங்கக்கூடாது யோகம் நன்றாக இருக்கணும் நீங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாமே அன்னைக்கு யோகம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்குங்க அதனால மீண்டும் ஒரு அடுத்த கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓ